ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் பிரதர். முதல்ல ஃபஸ்ட்டு கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஃபஸ்ட்டு சூப்பரான படத்துலேயே உங்களை பார்த்துட்டே இருக்கோம். தேங்க்யூ இப்போ பிரதர். சார்பட்டை, அடுத்தது அரண்மனை த்ரீ. அரண்மனை த்ரீ வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கு. எப்படி இந்த படம் ஃபஸ்ட்டு ஒரு ஹாரர் படம் உங்களுக்கு எப்படி கமிட் ஆனீங்க இந்த படத்தில்? ஆக்சுவலாக இந்த படம் சுந்தர் சார் நான் சேர்ந்து சங்கமித்ரான்னு ஒரு படம் நடிக்க வேண்டியது, பட் அது தள்ளி போயிருக்கு. ஸோ அந்த டைம் சார் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து அரண்மனை த்ரீ பண்ண போகிறேன், அதில் நீ இப்போ நம்ம நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அப்போ சார்கிட்ட சொன்னேன், சார் நான் இந்த மாதிரி ஹாரர் ஃபிலிம் எதுவுமே பார்த்தது கிடையாது, ஸோ எனக்கு ஜட்ஜ்மெண்ட் சுத்தமாக தெரியாது சார், எப்படி நடிக்கணும் கூட தெரியாது அப்படின்னு சொன்னேன். அவள் ஒன்றும் இல்லை, இப்போ சின்ன விஷயம் தான், சும்மா சின் டவுன் பண்ணி கண்ணை மட்டும் விரித்து பார்த்தா போதும், அதுதான் ஹாரர் அப்படின்னாரு. ஸோ அவரோட ஜட்ஜ்மெண்ட்டில் தான் இந்த படம் வந்து ஃபுல்லாக கமிட் ஆனேன். அவர் இந்த படத்தை வந்து ஒரு அரண்மனை த்ரீயை வந்து எப்படி அரண்மனை ஒன் டூவெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக அமைஞ்சதோ அதே மாதிரி தான் அரண்மனை த்ரீ இன்ஃபேக்ட் ஒரு ஒரு பெரிய ஸ்கேலில் இருக்கும். ஒரு மேக்கிங் வாய்ஸும் சரி, ஹியூமர் எலிமெண்ட், ஹாரர் எலிமெண்ட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா வந்திருக்குன்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். ஸோ நாளைக்கு ரிலீஸ் ஆனோன்னு தெரிஞ்சிடும். சார், படம் ஆல்ரெடி ஒன் டூலாம் பார்த்துருப்பீங்க. நான் பார்க்கலையா, அதான பிரச்சனை. ஏன் சார் பார்க்கல? நான் பேய் படம் பார்க்கறது இல்லை, அதனால தான். சார், பேய் படம் பார்க்காம இந்த படத்தில் எப்படி? அதான் அவர் சொல்லி தான் நடிச்சிருக்கேன். சார், படம் அந்த செட்டில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னது சார் எல்லாம் பயமாக இருக்குது, சார் எல்லாம் பண்ணால் நல்லா இருக்குமான்னு எதாவது சொன்னீங்களா? இல்லை, நடிக்கும்போது பிரச்சனை கிடையாது, ஒளி பார்க்கும்போது தான் அந்த சவுண்ட் எஃபெக்ட் ஆர்ஆர்லாம் போட்டு வரும்போது தானே அந்த பிரச்சனை. சரி, இப்போ படம் பார்த்துட்டீங்களா நீங்கள்? நான் பார்க்கலையா? ஒன்று பார்க்க இன்னும் பார்க்கலையா? சார், படம் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக அந்த தைரியம் உருவாக்கிட்டு போய் பார்க்கணும். சார், படத்தில் வந்து மூணு ஹீரோயின், இந்த படத்தில் மூணு பேருக்குமே உங்களோட காம்பினேஷன் சீன் இருக்கா இல்லை வெறும் எல்லாருமே? மூணு பேருக்கும் காம்பினேஷன் சீன் இருக்குது. ஓகே, என்ன மாதிரி காம்பினேஷன் சீன்? ஃபஸ்ட் டைமாக ராசிகண்ணாவோட ஒரு பேர். ஆமாம், ஒரு அவங்க வந்து ராசிகண்ணா பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பப்ளிக் கேரக்டராகவும் ஒரு க்யூட்டான கேரக்டராக பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஹாரருக்கான எலிமெண்ட்ஸ் வந்து அந்த கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரியா டெஃபினெட்லி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பேசப்படும். டெஃபினெட்லி அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒன்னில் நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் இப்போ த்ரீ ஆஸ் ஏ ஆக்டராக வந்து பயங்கரமாக இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி சாக்ஷி அகர்வாலாக இருக்க இந்த சாக்ஷி அகர்வாலாக இருக்காங்க. ஓகே, அவங்க கூட நிறைய காம்பினேஷன் இருக்குது சீன் ஒரு கம்பெனி. ஆல்ரெடி டெடியில் கூட அவங்க கூட ஒரு பேர். ஆமாம். சார், இந்த படத்தில் வந்து விவேக் சார் இருக்குது லாஸ்ட்டாக வந்துச்சு, இந்த இந்த படத்தில் உங்களோட அவரோட என்ன மாதிரி காம்பினேஷன்? ஏன்னா எனக்கு விவேக் சாரோட ஃபஸ்ட்டு படம் இது. நான் நிறைய அவரோட இன்ட்ராக்ட் பண்ணேன், பல வருஷமாக ஃப்ரெண்டு, அவரோட பெரிய ஃபேன் நான். பட் இது வரைக்கும் அவர் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இந்த படம் தான் ஒரு ஃபஸ்ட்டு படமாக எங்கள் அமைஞ்சது. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண அந்த 25-30 days அந்த குஜராத்தில் வந்து இட்ஸ் மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் இன் மை லைஃப். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவரோட லைஃப்பும் சரி சினிமாவை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணார். ஸோ பட் வி மிஸ் ஹிம். சார், ஆர்யா கிட்ட வந்து எந்த படம் எந்த கதை சொன்னாலும் அதுக்கு அடாப்ட் ஆகி பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு. இந்த படத்தை என்ன மாதிரி தயார்படுத்திக்கிட்டீங்க? இந்த படத்து ஒன்று சுந்தர் சி சார் தான், அவரோட ஜானர், அவரோட ஸ்ட்ரென்த்து. ஸோ அவரோட கைடன்ஸில் தான் இந்த ஃபுல் படம் பண்ணேன். அந்த சீக்ரெட் என்ன? அது அந்த எல்லா படத்துக்கும் அடாப்ட் ஆகிறதுக்கான சீக்ரெட் ஒன்றும் இல்லை, டைரக்டர் சொல்கிற பேச்சு கேட்டால் போதும் அவ்வளோதான். சார், இப்போ ஹாரர் படம் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து செட்லையும் இல்லை க்ரீன் மேட்லேயும் நிறையா ஷூட் ஆகும். இந்த படத்தில் வந்து என்ன மாதிரி ஒரு செட்டில் தானா? இல்லை, அரண்மனை வந்து குஜராத்தில் செட்டு போடாமல் வந்து அவர் உண்மையான ஒரு அரண்மனை கண்டுபிடிச்சி அதில் ஷூட் பண்ணார். அப்புறம் கிளைமேக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செட்டு போட்டு எடுத்தார். ஸோ செட்டு எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக பெரிய ஸ்கேலில் செட்டு போட்டார். இல்லை, ட்ரெயினில் பார்க்கும்போது பயங்கர செட்டு, கிராஃபிக்ஸும் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த ஒரு காமெடி சீனில் வந்து அவங்க ரெண்டு பேரும் கையை மட்டும் இருக்க மாதிரி இருக்கு. அந்த அந்த ட்ரைலர் நீங்கள் பார்க்கும்போது எப்படி எப்படி மேக்கிங் பண்ணாங்க? இது மாதிரி என்ன அந்த சீன் எடுக்கும்போது நான் கிடையாது, பட் அது சுந்தர் சார் தான் பண்ணார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபுல்லாக சிஜின்னு நினைக்கிறேன், நோ ஐடியா. இந்த சாங்ஸ்லாம் எப்படி சார் இந்த படத்தில்? சாங்ஸ் சத்யா சார் சாங் வந்து ரசவாச்சி, அந்த மெடலி மெலடி சாங் வந்து சூப்பராக இருக்கும். சிட் ஸ்ரீராம் பாடியிருப்பாரு. அப்புறம் ரட்டா பட்டாட்டான்னு ஒரு ஒரு கமர்ஷியலான ஒரு சாங். அப்புறம் சங்கர் மகாதேவன் ஹரிஹரன் சார் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ப்ளஸ் அந்த படத்தில் அந்த விஷுவலாக அவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. ஸோ சாங்கை வந்து ஒரு 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 வெரைட்டியான ஒரு ஆல்பம், நல்ல ஒரு ஆல்பம்னு நான் சொல்லுவேன். ப்ளஸ் அதெல்லாம் போக சத்யா சார் வந்து இந்த படத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இந்த படத்தை நான் ஒரு 5 times செலிவேட் பண்ணியிருக்கு. ஸோ கண்டிப்பாக சுந்தர் சார் அதுவும் சொல்லுவார், சத்யா சார் இன்னொரு ஹீரோ இந்த படத்துக்கு. காமெடி சுந்தர் சி சார் படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படத்தில் காமெடி பண்ணியிருக்கீங்க? காமெடி அவர் எப்போவுமே வந்து ஒரு
நல்ல ஒரு ஹெல்தி காமெடி தான் பண்ணுவார். சும்மா டபுள் மீனிங் டைலாக் கிராஸ் காமெடி பண்ண மாட்டார். ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களும் இருக்கும் இந்த காமெடி என்ஜாய் பண்ணும். ஸோ அந்த மாதிரி காமெடி தான் அவர் எப்போவுமே பண்ணுவார். ஸோ இந்த படத்துலேயும் அவரோட இந்த காமெடி எலிமெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கட்டும். சரி, இந்த படத்தில் ஹாரர் படம் தானே நீங்கள் பயப்படுறீங்க, கஷ்டப்பட்டு நடித்த சீன்ஸ் எதாவது இருக்காது? கஷ்டப்பட்டு ஃபுல்லாக கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு கிராண்டியராகவும் பயங்கர ஃபிசிக்கலான ஒரு எஃபர்ட் தேவைப்பட்டு. ஸோ அதுதான். சரி, இப்போ தேட்டருக்கு அப்புறம் தேட்டர் ரிலீஸ் ஓப்பன் ஆகிட்ட பிறகு ஒரு பெரிய பட்ஜெட்டில் வர படம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆமாம், உதயநிதி சார் ரிலீஸ் பண்ணுறாரு இந்த படத்தை. ஏன்னா எனக்கு வந்து மெட்ராஸ் பட்னா, அதுக்கப்புறம் பாஸ்ங்கிற பாஸ்கர் வந்து அவர் ரிலீஸ் பண்ணார், மிகப்பெரிய சக்ஸஸ் ஸோ அந்த வரிசையில் இப்போ வந்து அரண்மனை த்ரீ எனக்கு அவர் கூட சேர்ந்து பண்ணுறேன். ஸோ அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காரு, அவருக்கு ரொம்ப படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டெஃபினெட்லி அவரோட பாசிட்டிவ் எனர்ஜியும் அவரோட டிஸ்ட்ரிபியூஷன் டீம் அண்ட் அவங்க ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரீச் கொடுக்கணும்னு நம்புகிறோம். ஆர்யாவை இதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் பார்க்கலாம் சார்? பாக்ஸராக பார்த்துட்டோம், ஒரு ஹாரர் மூவிலாம் பார்த்துட்டோம், ஒரு சாதி வணக்கம், நெக்ஸ்ட் என்ன மாதிரிலாம் நாங்கள் தெரியல. இப்போ நெக்ஸ்ட் வந்து எனிமி தீபாவளிக்கு வருது. ஸோ அதுதான் இப்போ நடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் படம் வந்து இப்போ இனிமேல் தான் நடிக்கணும். ஸோ ஹோப்ஃபுல்லி சம்திங் குட். சார், இப்போது டெடி பார்த்தினா காஸ்டியூம் க்ரூலாம் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ அரண்மனை மாதிரி ஒரு படத்தில் வந்து நிறைய காஸ்டியூம் க்ரூ நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களோட ஒர்க் பண்ணும் போதுலாம் எப்படி சார் இருக்குது? இல்லை அது வந்து கஷ்டம் வந்து இப்போ டைரக்டருக்கு தான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு பட்டாளமும் இருக்கும், அவங்களுக்கு கரெக்டான வெயிட்டேஜ் கொடுக்கணும், கரெக்டான சீன் கொடுக்கணும், கரெக்டான ரோல் கொடுக்கணும், இல்லைனா வந்து சும்மா நிற்கிற மாதிரி ஆகிடும். ஸோ பட் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி பண்ணார். அது சுந்தர்சி சாரோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். அவர் அந்த கிராஃப்ட், அவர் பெரிய ஒரு மெஜிஷியனாக இருக்கிறார். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சொன்னீங்க.